அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் ஸ்ட்ரைட் வே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த பிளைன் ஷால் வாங்கி அதில் நம்ம எப்படி வந்து நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து பண்ணலாம், பீட்ஸு, அப்புறமா கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, நான் இந்த முத்துக்கள் எல்லாமே முன்னாடியே வாங்கினது. சரியா, இந்த கம் வந்து நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது வந்து என்ன அப்படின்னா, பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளாத்தில் ஒட்டுறதுக்காக உள்ளது. பீட்ஸு அப்புறம் லேஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கிளாத்தில் வந்து ஒட்டிக்கலாம், நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. நான் ஒரு ரெட் கலர் ஷால் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து என்னென்னா நான் எதிர்பார்த்த டிசைனில் வந்து அந்த ஷால் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிளைன் ஷால் இருந்துச்சு அப்போ சரின்னு சொல்லிட்டு பிளைன் ஷால் வாங்கி சரி நம்மளாவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணேன். இது நான் ரொம்ப ஒரு ஒரு சுமால் ஒரு சின்ன டைமில் ஒரு கொஞ்சம் டைமில் வந்து நான் பண்ணது. அதாவது நிறைய டைம் எடுத்து மாடல் பார்த்து அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை, சும்மா ஓனாகவே ஒரு அர்ஜெண்ட்டுக்காக நான் பண்ண மாதிரி பண்ணேன். இன்னுமே நம்ம பொறுமையாக பண்ணால் இன்னும் நல்லா பண்ணலாம், நல்ல மாடலாக பண்ணலாம். கிளாத்துக்குள்ளே சாக் பீஸ் இருக்கு, கிளாத்தில் வந்து வரைகிறதுக்கான சாக் பீஸு, அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும். சரியா, நான் வந்து இந்த பூ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கினேன். ரெண்டு ஃப்ளவர் வந்து 50 ரூபீஸ், 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்தது, அப்போ சரி அதையும் இதில் போட்டுக்கலாம், ஒட்டிக்கலாம், இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணினேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷால் வந்து நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அப்போ நம்மளாவே இந்த டிசைன் பண்ணோன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். சரியா, அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்ச ஷால் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளே வாங்கி பண்ணும்போது கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, கொஞ்சம் கம்மி ரேட்டு, அதுக்கப்புறமா நம்மளாக டிசைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இந்த கம் வந்து நல்லாவே பேஸ்ட் ஆகுது, நல்லாவே ஒட்டுது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் ஒட்டிக்கிறேன், பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் நிறைய வச்சா ஃபாஸ்ட்டாக ஒட்டும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம நல்லா ஒட்டிட்டு எப்போவுமே ஃபேனுக்கு நேராக வந்து நம்ம காய வைக்கணும், நல்லா காஞ்சிடும், காயணும். இல்லை அப்படின்னா காயலை அப்படின்னா இது அப்படியே இலகி வந்துடும். சரியா, அதனால் நான் அப்படி நான் அந்த ரெண்டு ஃப்ளவரை இந்த ரெண்டு இடத்துல ஒட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷாலில் ஒட்டிட்டேன். நமக்கு ஷாலில் ஒட்டும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், எந்த சைடு உங்களுக்கு பேக்கில் வருமோ அந்த சைடில் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒட்டணும். ஏன்னா சில பேருக்கு ஃப்ரண்டில் டிசைன் வர்றது பிடிக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். நான் பேக் தான் வேணும் அப்படிங்கிறதுனால பேக்குக்கு ஒட்டிக்கிட்டேன். சரியா, பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாமே நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வைக்கலாம். மோர் டைப்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. இன்னுமே நீங்கள் நிறைய நெட்லெலாம் போய் பார்த்தா நிறைய நமக்கு கிடைக்கும். நான் வந்து அதுக்குள்ள டைமிங் இல்லாதனால என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்து, நான் பண்ணது வந்து எனக்கு பிடிச்சிருந்து, எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்களுமே இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளைன் கிளாத்து, அப்புறம் நம்ம குட்டீஸுக்குள்ள ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிசைன் நிறைய பண்ணலாம். இந்த மாதிரி பீட்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம நாகர்கோவிலில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குது டபிள்யூசிசியிலே, இதுக்குன்னே ஃபுல்லாக இதுக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அங்கே போய் வாங்கிக்கலாம். சரியா, அந்த மாதிரி நான் அந்த மாதிரி தான் போய் வாங்கினேன், நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பாருங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த கம் வந்து நமக்கு நல்லா காய்ஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ஒட்டாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பீட்ஸில் வச்சுட்டு ஒட்டினேன். ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பீட்ஸில் வைக்கும்போது நமக்கு சின்ன குட்டி குட்டி பீட்ஸாக அரைக்கும்போது கம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி இருந்தனால நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நான் கம்மை வந்து போட்டுட்டேன். அதாவது சின்ன சின்ன ட்ராப்ஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே நான் பீட்ஸை வந்து ஒட்டி வச்சுருந்தேன், ஒட்டினேன். அதுக்கப்புறமா எல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபேன் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுது, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். பாருங்கள், நம்ம இலக்கு எடுத்தாலுமே இது வரவே இல்லை. அப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இலகவே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த ஷால் பார்த்தீங்கன்னா இதான் நான் பண்ண ஷாலு, நான் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா?